வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் பிப்ரவரி 18 மற்றும் 19 தேதியில் பள்ளிகளுக்கு விடுமுறை. பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழகத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக வருகின்ற பிப்ரவரி 19 தேதி நடைபெறும் எனவும், தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 22 தேதி நடைபெற உள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு குளிர்ச்சி தினத்தன்று வெளியானது. உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திலிருந்து அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு உள்ளாட்சி தேர்தல் என்பதால் ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்களும் களமிறங்கியுள்ளனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தோசிடுவது, டீ போடுவது, துணி துவைப்பது என்று வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகளிலும் விதவிதமான முறையில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்த நிலையில் வாக்குப்பதிவின் நாளான பிப்ரவரி 19 தேதி பள்ளி விடுமுறை பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பில் வரும் 19/2/2022 அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. 50% மேல் தேர்தல் பணியில் ஆசிரியர்கள் இருப்பினும் அப்பள்ளிகளுக்கு 18/2/2022 அன்றும் விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியும் விடுமுறையாக தான் இருக்கும். 18, 19 அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 22 ஆகிய 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாணவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.